சொத்து குவிப்பு வழக்கில் ஹைகோர்ட் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் ஆஜராக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை 2 வாரங்களில் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கு மறுவிசாரணைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இடைப்பட்ட காலத்தில் வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றமானது அதிரடி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே முடிந்து போன வழக்குகளை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து மீண்டும் விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர்கள் ஆஜராக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை சொல்லுங்கள். அதாவது முடித்து வைக்கப்பட்ட தங்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மறு விசாரணைக்கு தடை கோரி தமிழ்நாடு அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் உத்தரவிற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இடைக்கால தடை பிறப்பித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் 2 பேரும் 9ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதிகளில் தனி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவை இடைக்கால தடையும் வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் நீதிபதிகள். இந்த வழக்கை பொறுத்தவரையில் அமைச்சர்களாக இருக்கின்ற KKS ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் மீது தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கை கீழ் நீதிமன்றமானது ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தது. அதே வேளையில் ரத்து செய்யப்பட்ட அந்த வழக்குகளை மீண்டும் விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி மீண்டும் அந்த வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்து வருகின்ற 9 மற்றும் 11ஆம் தேதிகளில் அமைச்சர்கள் KKS ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். இந்த உத்தரவை எதிர்த்தான் உச்சநீதிமன்றத்தில் 2 அமைச்சர்களும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்து அந்த தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேசனுடைய அந்த உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார்கள். இந்த வழக்கு என்பது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபல், அதே போன்று முகுல் ரோத்தகி, அபிஷேக் சிங்வி ஆகியோர் ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட இந்த வழக்கினுடைய விசாரணையை வேண்டுமென்றே தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மீண்டும் வழக்கினுடைய விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இவர்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிறப்பித்த அந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை பிறப்பித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். வருகின்ற 9 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 பேரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவிற்கும் இடைக்கால தடை வைத்து பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை 2 வாரத்தில் பதில் அளிக்க வேண்டும் என்பதும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய உத்தரவாக இருக்கிறது. எனவே இந்த உத்தரவை வைத்து பார்க்கும்போது சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிறப்பித்த உத்தரவானது 9 மற்றும் 11ஆம் தேதிகளில் நேரில் ஆஜராக வேண்டும் வேண்டிய அவசியம் 2 பேருக்கும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ராமகிருஷ்ணன், இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை அமைச்சர்கள் தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் என்னென்ன மாத முக்கியமான வாதங்களை எல்லாம் முன்வைத்தாங்க? அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரையில் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிமன்றமானது அமைச்சர்களாக இருந்த KKSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் மீது தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்குகளை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்பதுதான் தனி நீதிபதியாக இருக்கின்ற ஆனந்த் வெங்கடேசனுடைய உத்தரவாக இருந்தது. ஏற்கனவே இந்த வழக்கு பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கை யார் விசாரிக்க வேண்டும், எந்த நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவெடுப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.